Next topic, effect of forces. Energy is needed to apply force. Or object mele nam force apply pandrathukku nammalku energy theva. Force help us to do the following things. First one, force can change the direction. Second one, force can change the speed. Third one, force can stop a moving object. Fourth one, force can change the shape. Now first one, force changes direction. Here in the picture, a boy hits the shuttlecock and it reaches the other boy. The two boy enna pandranga na shuttlecock velaiyadranga. The shuttlecock iruka and the iragu bandu opposite direction irukra and the boys ku poi reach agudhu. Next, he hits it again with the rackets to move it to the opposite direction. Thirumba and the boy and the iragu bandu opposite direction irukra boys ku hit pandranga. Idha namba force change direction appdin solran. Next one, force changes motion. The cycle moves forward because force is applied on the cycle by pedaling. The boy enna pandranga na cycle vandu pedal pannittu munnadi forward la poranga. When we stop pedaling, the force is removed and the cycle stops and comes to rest. இப்போ இந்த பாய் என்ன பண்றாங்க, பெடல் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படினா என்ன ஆயிருனா அந்த சைக்கிள் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் டாபிக், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தி ஸ்பீடு. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தி ஸ்பீடு ஆஃப் யுவர் பாடி விச் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன் பை ப்ரொவைடிங் மோர் ஃபோர்ஸ் ஆன் இட். ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ மூவ் ஆகிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே நாம் மேலும் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்னாகுனா இன்னும் ஃபோர்ஸாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட், ராமு அண்ட் ஹிஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் ய டாய் கார். ராமும் அவங்க பிரதர் என்ன பண்ணுறாங்க, பிளே கார் வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. ராமு ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார் அண்ட் ஹிஸ் பிரதர் ஸ்டாப்ஸ் இட் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஸ்லோ டவுன் த டாய் கார். ராமு வந்து டாய் காரை மூவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பிரதர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அதை ஸ்டாப் பண்ணும்போது அந்த கார் ஸ்லோவாகி அப்படியே ஸ்டாப் ஆகிரும். இதை தான் நம்ம ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். தஸ் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் டாபிக், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். அன் ஆப்ஜெக்ட் ஸ்டாப்ஸ் மூவிங் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போது ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஒரு பால் வருது, அதை நாம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அதை ஸ்டாப் பண்ணுறது தான் நம்ம ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ய மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம்? இங்கே ஃபுட்பால் கேம் விளையாண்டுருக்கீங்களா? ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? அந்த பாலை நாம் எப்படி ஸ்டாப் பண்ணுவோம்? த கோல் கீப்பர் அப்ளைஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப் த பால். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நெட்டுக்கு நியரில் ஒரு கோல் கீப்பர் இருப்பார். அந்த ஃபுட்பால் வந்து ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து வரும்போது அந்த கோல் கீப்பர் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ய மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். இப்போ ஃபோர்ஸ் வந்து அதனோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன், வென் ஏன் இன்ஃப்ளண்டட் பலூன் ஆர் வாட்டர் பலூன்ஸ் இஸ் ப்ரெஸ்டு, சம் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பலூன், தஸ் இட் சேஞ்ச் இட் ஷேப். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் ஃபில் பண்ண ஒரு பலூன் இல்லைன்னா ஏர் ஃபில் பண்ண ஒரு பலூன், இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு அதை சென்ட்ரல் பிடிச்சி நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுனா ரெண்டு சைடு என்ன ஆகுனா அது அதனோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், While squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle. Thus, the shape and the size of the bottle is changed. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், அதை நம்ம கைக்குள்ளார வச்சு நல்லா அதை நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதனோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ண நம்ம சுருட்டி கசக்கிறமா, அப்போ அந்த பேப்பரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. டூ யூ நோ
Less force is required in pulling than in pushing. So it is easy to pull than push an object. அதாவது புஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதிக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணோம், அதுவே புல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்மியான ஃபோர்ஸ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் சைடில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாப் த மோஷன். அப்போ ஸ்டாப் த மோஷன் அப்படின்னு நம்ம எந்த இதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பிளேயர் என்ன பண்ணுங்க, கிரிக்கெட் பிளேயர் பாலை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த டைரக்ஷன், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இவங்க இந்த உட்டன் திங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த ஷேப், இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் அதனோட ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த ஸ்பீடு, இந்த காரை அவங்க புஷ் பண்ணுறது மூலம் அதனோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் டூ டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் காண்டாக்ட் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ், வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் பை டச்சிங் த ஆப்ஜெக்ட் இட் இஸ் கால்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, அப்ளை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால நம்ம அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணணும், அதை தான் நம்ம காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லைட்னிங் எ மேட்ச் ஸ்டிக். இப்போ இங்கே மேட்ச் ஸ்டிக் இருக்குது, இந்த மேட்ச் ஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ச் பாக்ஸ்லேருந்து மேட்ச் ஸ்டிக் எடுத்து அதை நம்ம டச் பண்ணையில் தான் அதிலிருந்து ஃபயர் வரும். இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாஸிஃபைடு இன் டு த்ரீ. இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸை த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் மஸ்குலார் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். When a force is applied without touching an object, it is called non-contact force. இதில் என்னென்னா, ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணவே தேவையில்லை, அதாவது நம்ம non-contact force அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வேக்கம் கிளீனர் அண்டு மேக்னெட். உங்களுக்கு மேக்னெட் பற்றி தெரியும், எந்த ஒரு அயன் திங்ஸே இது என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ணிக்கும். இந்த non-contact force is classified into two. இதை வந்து டூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸில் நம்ம த்ரீ பார்த்தோம், மஸ்குலார் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மஸ்குலார் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைடு பை யூசிங் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி இஸ் கால்டு மஸ்குலார் ஃபோர்ஸ். இந்த மஸ்குலார் ஃபோர்ஸில் நம்ம பாடி பார்ட் வந்து யூஸ் ஆகுது, அதாவது நம்ம மஸ்குலார் பாடி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம லெக்கு ஹேண்டு இது மூலியம் நம்ம யூஸ் பண்ணி செய்கிற ஒர்க்கு தான் நம்ம மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ஐ யூஸ் மை லெக்ஸ் டு பெடல், த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு பாய் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிள் வந்து பெடல் பண்ணிட்டு போகிறாங்க, அப்போ இங்கே லெக்ஸ் யூஸ் ஆகுது, இதை நாம் மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிக்சரில், ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு மேக் பாட்ஸ், இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட் யூஸ் பண்ணி பாட் மேக் பண்ணுறாங்க, த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மஸ்குலார் ஃபோர்ஸ். சைக்கிள் பெடல் பண்ணுறது நம்ம மஸ்குலார் ஃபோர்ஸ், பாட் மேக் பண்ணுறது என்ன சொல்கிறோன்னா மஸ்குலார். செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் அப்ளைடு பை எ மெஷின் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அதாவது இதுக்கு நம்ம மஸ்குலார் ஃபோர்ஸுக்கு நம்ம ஹேண்ட் அண்ட் லெக் யூஸ் பண்ணி செய்கிறது நம்ம மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்க்கு நம்ம என்னென்னா மெஷின் யூஸ் பண்ணி நாம் ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறோம், அதுதான் நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸிங் புல்டவுசர் டு டிக் கிரவுண்ட், இவங்க என்ன பண்ணுறது, இந்த புல்டவுசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிரவுண்டில் குழி தோண்டலாம். நெக்ஸ்ட்டு கிரைண்டிங் யூஸிங் ஏ மிக்சர் கிரைண்டர், அதாவது இந்த இது உங்களுக்கு தெரியும், மிக்ஸி நம்ம கிச்சனில் அம்மா வச்சுருப்பாங்க, நம்ம ஒரு ஜூஸ் போடுறனாலும் ஒரு சட்னி ஏதாவது நம்ம அரைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மிக்சர் கிரைண்டரை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த திங்ஸை வந்து அரைச்சிக்கிறோம். இதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், வென் வி ரோல் டவுன் எ பால் ஆன் கிராஸ் கிரவுண்ட் இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் ஃபைனலி ஸ்டாப்ஸ். அதாவது ஒரு பாலை வந்து கிராஸ் கிரவுண்ட் மீன்ஸ் புல் தரையில் நம்ம பாலை ரோல் பண்ணி உருட்டி விடும்போது இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் ஃபைனலி ஸ்டாப். அது என்ன பண்ணணும்னா ஸ்லோவாகி ஃபைனலாக என்ன பண்ணிடும் அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிரும்.
வி நோ தட் அன் ஆப்ஜெக்ட் கேனாட் ஸ்டாப் வித்தவுட் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணுன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகும். த ஃபோர்ஸ் தட் ஸ்டாப்டு த பால் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த பால் வந்து ஸ்டாப் ஆகிருக்குது அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது, அதன் மூலியம் இந்த பால் வந்து ஸ்லோ ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் வென் அன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஓவர் இட் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதுதான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு திங்க், ஒய் டூ வி ஸ்ப்ரிங்கிள் பவுடர் ஆன் த கேரம் போர்ட் பிஃபோர் பிளேயிங் கேரம். அதாவது நீங்கள் கேரம் போர்ட் பார்த்துருப்பீங்க, இந்த கேரம் போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் பாக்ஸ் வந்து அவங்க நேரிலே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கேரம் போர்டு மேலே அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த பவுடரை அந்த கேரம் போர்டில் போடுவாங்க. அது எதுக்கோசரம் போடுவாங்க அப்படின்னா, அந்த காயின் வந்து ஸ்மூத்தாக ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கோசரம் அந்த ஸ்ப்ரிங்கிள் ஃபேஸ் பவுடரை நம்ம அதில் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன், வென் வி யூஸ் எரேசர் ஆன் யூர் பேப்பர் த ஷேப் ஆஃப் த எரேசர் சேஞ்சஸ். ஒய்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்டு த பேப்பர். இப்போ நீங்கள் எரேசர் எல்லாருமே வச்சுருப்பீங்க, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ரைட் பண்ணும்போது அப்போ அந்த எரேசர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ரப் பண்ணுறோம். அப்படி ரப் பண்ணும்போது அந்த எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இது எதனால் சேஞ்ச் ஆகுதுன்னா, அங்கே ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. நெக்ஸ்ட், ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் ஆக்ஷன் பிட்வீன் டூ சர்ஃபேஸ் இன் காண்டாக்ட் ஆர் வென் தே ஸ்லைட்ஸ் ஓவர் ஒன் அனதர். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ இயர்லி மேன் ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்டு ஃபயர் பை ரப்பிங் டூ ஃப்ளின்டி ஸ்டோன்ஸ். ஃப்ளின்டி ஸ்டோன்ஸ் மீன்ஸ் சிக்கிமுக்கு கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இயர்லி மேன், அந்த ஆன்சியன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபயரை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி ஃபயர் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டூ ஸ்டோன்ஸ் வந்து ரப் பண்ணுவாங்க, ஒன்னோட ஒன்று உராயும் போது அதிலிருந்து என்ன பண்ணால் ஃபயர் வந்து வெளியில் வரும். அது வந்து எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் அந்த மாதிரி வராது, அது என்ன சொல்லணும்னா ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் இன்னொரு நேம் என்னன்னு சொல்லணும்னா சிக்கிமுக்கி கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி தான் ஆன்சியன்ட் டைமில் ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் வந்து கண்டுபிடிச்சாங்க. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டோன்ஸ் கிரியேட்டட் ஏ ஸ்பார்க். இந்த ஸ்ப்ரி அங்கே வந்து அந்த டூ ஸ்டோன் வந்து ஸ்பார்க் ஆகும்போது தான் அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், இவங்க தான் இயர்லி மேன். இந்த இயர்லி மேன் ஃபஸ்ட்டு அந்த டூ ஸ்டோனை வந்து சிக்கிமுக்கி கல் மூலியம்தான் அந்த ஃபயரை மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபயர் வந்து உருவாக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங், நெக்ஸ்ட் பிக்சர் ரன்னிங் கார். ரன்னிங் கார் எதில் போகுது அப்படின்னா ரோடு. இதுக்கு எல்லாமே என்ன தேவை அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம காண்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒன் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வென் யூ த்ரோ எ பால் அப் இன் த ஏர் ஒய் டஸ் இட் கம் டவுன். இப்போ நம்ம பால் வந்து என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம், தூக்கி போடும்போது அந்த பால் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப கீழே வந்துடுது, எதனாலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வென் வி ஜம்ப் ஒய் டூ வி கம் டவுன், ஒய் டூ நாட் வி ஃப்ளை. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பண்ணுறவங்க இவங்க வந்து ஒய் டூ வி கம் டவுன், இவங்களாம் ஏன் திரும்ப கீழே வர்றாங்க, ஏன் மேலேயே பறந்து போகலாம்ல, அந்த மாதிரி ஏன் நடக்கிறது இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு ஒய் டூ ஃப்ரூட்ஸ் ஃபால் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. இப்போ ட்ரீலிருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கீழே தான் விழும், அது மேலே போகிறதில்ல. இதெல்லாம் என்ன ரீசன் சொல்லுங்கள் பாப்பா. ஒய் திஸ் ஹேப்பன்ஸ், த எர்த் புல்ஸ் ஆல் த ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல். இப்போ எர்த் என்ன பண்ணால் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணணும்னா எர்த்தை நோக்கி கீழே இழுத்துக்கும். த ஃபோர்ஸ் அப்ளைடு பை த எர்த் டு புல் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல் இஸ் கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது இந்த எர்த் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மேலே தூக்கி போகிற எல்லா பொருளுமே கீழே தான் வந்து விழும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த எர்த்தில் வந்து ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மீன் புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுது. புவி வந்து அந்த பொருளை வந்து இழுத்துக்கும், ஓகேவா? அதை தான் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு ட்ரீலிருந்து ஃப்ரூட்ஸ் கீழே விழுந்தாலும் சரி,
நாம ஜம்ப் பண்ணிட்டு கீழே வந்து வர்றது, எந்த ஒரு பால் நம்ம தூக்கி போட்டாலும் மறுபடியும் அது கீழே தான் வரும். எல்லா பொருளுமே என்ன பண்ணால் மேலே தூக்கி போட்டாலும் திரும்ப கீழே தான் வரும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஏ மேக்னெட் இஸ் ஏ மெட்டீரியல் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் மேட் ஆஃப் அயன். த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட் என்ன பண்ணுன்னா அயன் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே இது என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ணிக்கும். இதை நாம் என்னன்னு சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ்டு ஹியர். சி திஸ் பிக்சர் பாருங்கள், இதில் என்ன ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்டில் இந்த பால் என்ன பண்ணுறாங்க, கிக் பண்ணுறாங்க. அப்போ அந்த என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா எஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேன். ஃபேன் வந்து எது மூலம் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது என்னென்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர். ஃப்ளவர் ட்ரீலிருந்து என்ன அது ஃபால் டவுன், எஸ் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் மேக்னெட், அது என்ன பண்ணுது அயன் திங்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அதை நாம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிக் த மஸ்குலார் ஃபோர்ஸ். ஓகே, கீழே வந்து ஒரு ஃபைவ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம மசில்ஸ் மூலியம் ஒர்க் ஆகிற ஃபோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திஸ் பாய் ஷட்டில் காக் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ இது என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வந்து மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரீ வந்து ஃப்ரூட்டில் ட்ரீலிருந்து ஃப்ரூட் கீழே விழுகுது, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால் இது நாம் என்ன பண்ணால் இன்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாய் என்ன பண்ணுறாங்க, பெடலிங் த சைக்கிள், சைக்கிள் பெடல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே லெக் ஒர்க் ஆகுது, அப்போ இது மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, வாட்ச் த டிவி, அவங்க சிட் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ அங்கே எந்த ஒர்க்குமே நடக்கலை. நெக்ஸ்ட்டு திஸ் மேன் என்ன பண்ணுறாங்க, லிஃப்டிங் த வெயிட், அதை தூக்குறாங்க. அப்போ மசூல்ஸ் அங்கே ஒர்க் ஆகுது, அப்போ இது நம்ம மஸ்குலார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த லெசனில் ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னா மோஷன். மோஷன் என்னன்னு மீன்ஸ்னால் மூவ்மெண்ட் ஆகிறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிறது தான் நம்ம மோஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸில் டூ டைப் இருக்குது, அது என்ன, புஷ் புல். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லைன்னா புல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒன் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதில் ஃபோர் டைப் பார்த்தோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். அப்போ இது என்ன, ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறது மூலம் ஒரு டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் அப்படின்னு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஃபோர்ஸ் பண்ணுறது மூலியம் ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை நாம் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஷேப்பையே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸ் பார்த்தோம், காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே குட். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் ஃபோர்ஸில் என்னென்ன டைப் பார்த்தோம், மஸ்குலார் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் என்னென்ன பார்த்தோம், எஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ க்வெஸ்டின் ஐ ஆஸ்க் யூ, சே நேம் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்னென்ன டைப்ஸான ஃபோர்ஸ் பார்த்தோம், எஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே குட். நெக்ஸ்ட்டு வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ் டு மேக் கிளே பாட். கிளே பாட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸ். ஃபஸ்ட் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார் மேலேயே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, புஷ் ஃபோர்ஸ் புல் ஸ்பீட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டைரக்ஷன் மஸ்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஏ டேஸ் இஸ் நீடு டு மேக் ஏ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் மூவ். அதாவது ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் த ஃபோர்ஸ் அப்ளைடு வித் த ஹெல்ப் ஆஃப் மஸ்குலர் இஸ் கால்டு டேஸ் ஃபோர்ஸ். மசில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டேஸ் அண்டு டேஸ் ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸில் நம்ம டூ டைப் சொன்னோம், அது என்னென்னா புஷ் அண்டு புல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் த ரீசன் ஃபார் த ஃப்ரூட்ஸ்
டு ஃபால் ஃப்ரம் த ட்ரீ இஸ் அதாவது ஃப்ரூட் வந்து ட்ரீலிருந்து கீழே விழுவுறது அது என்ன ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபிஃப்த்து ஒன் ஃபோர்ஸ் சேஞ்ச் த டேஸ் அண்டு டேஸ். ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால எது எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டைரக்ஷன் அண்டு ஸ்பீடு. ஓகே நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து சைடில் பிக்சர் கொடுத்துருக்காங்க, சென்டரில் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஹிட்டிங் எ பால், அவங்க என்ன பண்ணுறாங்க பாலை வந்து அந்த ஹாக்கி ஸ்டிக்கால் மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அங்கே நாம் என்ன பண்ணால் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு லிஃப்டிங் எ கார், கார் என்ன பண்ணுறாங்க மேலே தூக்குறாங்க அப்போ திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு மஸ்குலார் ஃபோர்ஸ், மஸ்குலார் ஃபோர்ஸில் என்ன மேக் பண்ணுறாங்க பாட் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு புல்லிங், அப்போ இந்த மாட்டு வண்டி என்ன பண்ணிட்டுனா புல் பண்ணிட்டு போகுது வண்டியை மாடு. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.